கலைஞன் விவேக் அவர்கள் பலத்த கரகோஷங்கள் ஸ்டேஜ் அறிஞர்கள் அமைந்துள்ளார். வணக்கம் திருச்சி. மகாலட்சணமான ஆண்களே, மகாலட்சுமிகளே, மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்ன வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் வரமாட்டேங்குது. பொதுவாகவே சில மேடைகளில் போய் நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் தனியால் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பின்னாடி திருச்சியே இருக்கு. ஹலோ. ஸோ இந்த மேடலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியால் இல்லை, என் கூட விஜே நிறைய ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரம்யா இருக்காங்க. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ரம்யா. வணக்கம் திருச்சி, லவ் யூ ஆல். இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? வணக்கம் திருச்சி, நானும் தான் சொன்னேன் வணக்கம் திருச்சி. இல்ல கார்த்தி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி விடுங்க, நீங்க தினசரி இங்க தான் இருக்கீங்க. ஓகே, பட் இவ்ளோ பேரா திருச்சி மக்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பு எனக்கெல்லாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்குது. சூப்பர். சோ இன்னைக்கு உங்களோட அந்த சந்தோஷத்தை நானும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பாக. திருச்சியை மொத்தமா ஒரே இடத்துல பார்த்த ஃபீலிங் இங்க இருக்கு. இங்க இருக்கும் அழகான பெண்களுக்கும் மிக மிக அழகான ஆண்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்கள். ஹாய். சோ ரொம்ப ஒரு பவர் பேக்ட் ஆடியன்ஸ் செட்டப் இங்க வந்த திருச்சி முழுக்க உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கூடி இருக்கிற ஒரு அனுபவம். அடுத்த 2.5 மணி நேரம் அங்க இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சப்போர்ட், எனர்ஜி அண்ட் என்தூசியாசம். மறுபடியும் வணக்கம் மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். சூப்பர். பொதுவாகவே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறை வணக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம திருச்சியில் ஏற்கனவே ஸ்ரீரங்கம் இருக்குது, அப்படியே ட்ராவல் பண்ணி வெளியில் போனோம் அப்படின்னா சமயபுரம் இருக்குது. நம்மளுக்கு நல்ல தெய்வங்கள் இருக்காங்க நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, தக்க திருச்சி அப்படின்ற ஒரு ஆந்தம். இது திருச்சிக்கான முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவான ஆந்தம், வேறு எந்த மாவட்டத்துக்குமே ஆந்தம் கிடையாது. டக்கர் திருச்சி எங்க சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கமே இதை எடுத்து நடத்தினாங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான மேடல் இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம கேட்க போகிறது என்ன அப்படின்னா, டக்க திருச்சி உங்களுடைய கிளாப்ஸோட. So we shall begin this evening with Tiruchi anthem. இங்கே வந்தோம் வேர்வை சிந்திடும் முழுக்கள் நாங்கள் சீகரம் தொட்டோம்
வெல்கம் திருச்சி, நமஸ்காரம் திருச்சி, வர வர காந்தி மார்க்கெட் ஃபேமஸ் ஆகி போச்சு, சப்பட்டி தேய்ச்சி நாட்டாம்பா வந்தாச்சு, நீனாச்சி நானாச்சி மாநகராட்சி, பிஹெச்எல் ஓஎஃப்டி மெயின் கார்ட் கேட்டு துவக்குடி சைட்டு அம்ம ரைட்டு திருவிழா போற கலை கட்டும் இந்த வடமச்சேரும் தெப்பக்குளத்தில் கூட்டம் மலையை மோதும் முரமச்சான் வாழ வழி இங்கு இல்லையினா தப்பான வழியில் போக மாட்டோம் தலைநகரம் இதையெல்லாம் நானும் பாருங்க இன்னமும் பாருங்களேன் நம்ம அந்த காலேஜ் சைடு ஒரு பிஷப் ஒரு ஸ்கூல் சைடு போனோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் ஒரு மரம் ஒரு சின்ன செடி இருந்தது அதை இப்படி மிதிக்க போயிட்டேன் அப்படியே பிடிச்சி தம்பி விவேக் சார் வச்ச செடி நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னாரு ஓ சாரி சார் எல்லாருமே வந்து போற்றக்கூடிய சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இங்க இருக்காரு அவருக்கு வணக்கம் வணக்கம் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வந்து உரையாடுறதுக்காக அவர் இங்க வருவாரு அவரோட சேர்ந்து இன்னொரு ஒரு செலிபிரிட்டி இங்க இருக்காங்க ஆமாங்க பொதுவாவே இங்க வந்து ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் வந்து யானை வளர்ப்பாங்க வீட்லேயே அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட கேள்வி ஒன்று கேட்கலான்ட்டு இருந்தேன் என்னன்னா கும்கி படத்தில் நடிக்கும் போது நம்ம வீட்டு யானைடா வா தம்பி அப்படி நடித்தாங்களா இல்லை ஸோ கும்கியில் நடித்த லக்ஷ்மி மேனன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் கும்கி சுந்தரபாண்டியன் இப்படி வெற்றி படங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒரு ராசியான நடிகை அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கிற லக்ஷ்மி மேனனுக்கு எங்களோட வணக்கங்கள் வெல்கம் டு திஸ் ஈவினிங் அண்ட் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களை சந்திக்கிருப்பாங்க அண்ட் கார்த்தி உங்களோட ஷோஸ் வந்து நான் கேட்டிருக்கேன் ஹலோ எஃப்எம்ல இங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பல்லாங்குழி ஓகே பாருங்க டாக்கீஸ் இந்த மாதிரி ஷோஸ் வந்து நான் கேட்டு உங்களோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட குரல் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூங்க பல்லாங்குழி டூரின் டாக்கீஸ் ஹோஸ்ட் பண்ற ஒரு சுமாரான பையன் நான் தாங்க வணக்கம் வரீங்களா ஸோ விஜய் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கர்ஸை வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க என்ன காரணம்னா நிகழ்ச்சிகள் வேறுபடும் அதோடைய கண்டென்ட் வேறுபடும் ஆங்கர் ரம்யா அப்படின்னா
சூப்பர்னு சொல்லுவாங்க. எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே பட்டை கிளப்புவாங்க. சோ ரம்யா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டேன்றதுக்காக நீங்க சொல்ல வேணாம், பரவாயில்ல, தேங்க்யூ கார்த்தி. இருந்தாலும் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கான இவெண்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், செலிபிரிட்டிஸ் இங்க இருக்காங்க, ரொம்ப ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்ட்ராவகன்ஸா, ரொம்ப ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஷோஸோட, நிறைய செலிபிரிட்டி சிங்கர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸோட, டான்சஸோட, செலிபிரிட்டி ஆர்டிஸ்டோட உரையாடல்களோட இந்த அடுத்த 2.5 மணி நேரம் கண்டிப்பா. முன்னாடி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த முன்னாடி நிக்கிறவங்க போய் நீங்க சீட்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். விவேக் சார், லக்ஷ்மி மேனன் எல்லாம் மேல வருவாங்க ஏறி, அப்ப நீங்க அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம், நான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கை தட்டி ஆகணும். நம்மளுடைய காவல்துறை நண்பர்கள், அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கை தட்டி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டாம் 13 ஈவெண்ட் நடக்குதுன்னா டிவி அங்கே நம்ம டோல்கேட்லேருந்தே பயங்கரமான டிராஃபிக் ஜாம், அதை ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வந்து கிளியர் பண்ணி விட்டு ரோட்டக் ரொம்ப கிளியராக பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் திருச்சி, மிக்க நன்றி. ஆல்சோ ஆர் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சர்ஸ். இந்த ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இவெண்ட்டை வந்து நம்ம நடத்தியிருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் வந்து நம்மளோட மனமார்ந்த நன்றிகள். மெயின் ஸ்பான்சரான இந்த இடமே வந்து அவங்களோடது தான், மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்க்கும் வந்து நம்மளோட நன்றிகள். முதல் முதல்ல இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பொதுவாகவே இந்த டான்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்ட மணிக்கு ஆடுறது அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பாட்டு போட்டோம்னா சும்மா அப்படியே செகண்ட் மணிக்கு டம்மு டம்முன்னு ஆடுறது. ஆனால் அந்த டான்ஸை ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணி நம்ம திருச்சியில் பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ரிதமிக் பீட்ஸ். ஸோ அவங்க தான் அடுத்து ஆடுறதுக்குறாங்க. அது ஏதோ காண்டெம்பரரியாங்க. எஸ், ரிதமிக் பீட்ஸ் வந்து எங்களோட விஜய் டிவியோட உங்களியார் பிரபு தேவா ஷோலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறையா கண்டெஸ்டன்ஸ் வந்து எங்கள் ஷோவில் இருந்தாங்க சீசன் 2ல. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கண்டெம்பரரி பெர்ஃபார்மன்ஸ், கார்த்தி சொன்ன மாதிரி கண்டெம்பரரி இன்வோகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் திஸ் டான்சர் டான்சிங் குரூப். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரிதமிக் பீட்ஸ். ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் தி ரிதமிக் பீட்ஸ். கணாத்யக்ஷாய தீமஹி Yeah.
ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஈவினிங் வந்து துவங்கி இருக்கும். ஸோ டான்ஸ் பார்த்தாச்சு. டான்ஸுக்கு அடுத்துதான் வந்து நிறைய செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க சென்னையில இருந்து பொறுப்பு. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது பட் அவங்க வந்து அவங்கவுங்களே என்ன பண்றாங்களோன்றதை பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். மிகப்பெரிய குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இந்த சிங்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஷோவான சூப்பர் சிங்கரோட அசோசியேட் ஆனவங்க. கண்டிப்பா டைட்டில் வின்னர்ஸும் வந்திருக்காங்க. டைட்டில் வின்னர்ஸும் வந்திருக்காங்க. விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சில கலைஞர்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போ முதல் முதல்ல இங்கே பாட போகிறவர் வந்து அதுதான் அவரோட வாழ்நாள் குறிக்கோளாக வச்சுருக்காரு. எப்படியாவது வந்து நம்ம ஒரு விஷயம் எய்ம் பண்ணோன்னா விடாமுயற்சியோடு தொடர்ந்துகிட்டே இருக்கணும், வெற்றி பெறணும்னு சொல்லி. அவர் எந்த படத்துலேருந்து பாட போகிறாரு அப்படின்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் நம்ம திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் அன்பழகன் சார். சாட்டை அப்படின்ற படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்தில் ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு. ஸோ பாட வரப்போ யார் அப்படின்னா, லெட்ஸ் வெல்கம் ஆர் பிளேபேக் சிங்கர் அண்ட் தி சூப்பர் சிங்கர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம் திருச்சி. என்னப்பா அவ்வளவுதான் சத்தமா? தேங்க்யூ. ஸோ உங்களுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லா பர்ஃபார்மன்ஸஸையும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சாட்டையில் பாடின பாட்டு உங்களுக்காக பாடுறேன். ட்ராக் வால்யூம் மானிட்டர். அடி ராங்கி ராங்கி நீ பாறைய உசுர வாங்கி, அடி ராங்கிய ராங்கி ராங்கி நீ பாறைய உசுர வாங்கி, உறங்காம கிடக்கனே நீ எல்லாத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைந்த, தவறதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச. ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய. எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாமா? என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அள்ளாடுறேன், உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அன்னொந்த நீ தேவையில்லை உன்னை பத்தி பேசுனா, அட்ட கத்தி கூட வெட்டோம் உன்னை சொல்லி வீசுனா. அழகால நீயே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே, என்ன போடா போட போல என்ன கண்ணு ரெண்டும் ஆட்டுதே, மூடி வச்ச அசையெல்லாம் கொத்துக்கிட்டு ஊத்துதே. மொத்தத்துல என்ன நீய பித்து குழி ஆத்துற, வெட்டி பய என்ன கூட புத்தகமா மாத்துற. உரி போல குறி பார்த்து என்ன சில்லு சில்ல உடைக்கிறியே, என்ன நாரா கிழி நல்லா கொழப்புரிய அடிராங்கிய ராங்கி ராங்கி நீ பாறைய உசுர வாங்கி.
ஏதோ புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரஞ்ச என்ன பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய கொஞ்சம் லேட்டானே கொஞ்சம் சவுண்ட் வந்தது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்ப்பா நாங்க கரெக்ட் தானே சார் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் சந்தோஷ் சந்தோஷ் தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஃபெமில சிங்கர் சூப்பர் சிங்கரோட அசோசியேட் ஆனவங்க முதல் முதல்ல சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்ச பொழுது வந்து ஒரு ஜூனியரா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இப்போ சீனியர் ஆயிட்டாங்க சீனியரா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா சோ இவங்க வந்து படங்கள்லயும் பாடி இருக்கிற ஒரு பிளேபேக் சிங்கர் படிக்கிற வயசுல அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போற படம் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்பதான் சமீபத்தில் முடிஞ்சது அதுல ஹீரோயின்கான இன்ட்ரோடக்ஷன் சாங் இவங்க பாடிருக்காங்க அண்ட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளோட ஹீரோயின் ஆஃப் கும்கி லக்ஷ்மி மேனனோட அவங்களுக்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க கும்கி படத்துல ஐயோ அப்படிங்கிற சாங் வந்து இவங்க பாடிருக்காங்க சாங் தான் பாட போறாங்க So let us welcome another very very talented playback singer Dhanyashree Thank you.
தேங்க் யூ ஸோ மச். பசிக்குதா? சவுண்ட் கம்மியாயிருச்சு. இருங்க இருங்க, நீங்க கேட்டா எப்படி சவுண்ட் வரும்? திருச்சி சீ மை டார்லிங்ஸ் யா அவங்களா? திருச்சி இருக்கீங்களா? ஓகே, ஸோ அடுத்த பர்ஃபார்மர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன அப்படின்னா, ஹலோ எஃப்எம் 106.4 அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஸ்டாம் 13. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிங்கார சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் நடத்தினோம். ஒன்றும் இல்லை, சூப்பர் சிங்கர்ஸ் மாதிரி தான். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஆடிஷன் நடந்தது. திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 4,300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 4,300 பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க திருச்சியில், நிறைய பேர் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த 4,300 பேரில் என்னென்னா, 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேர் வந்து ஒரு மேடையில் பாடி அப்புறம் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணோம். அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இசையமைப்பாளர் சத்யா மற்றும் இயக்குனர் கிருஷ்ணா முன்னாடி பாடுற வாய்ப்பு, அவங்க அதில் செலக்ட் ஆனாங்கன்னா டேரெக்டாக படத்தில் படுற வாய்ப்பு. ஸோ நெடுஞ்சாலை அப்படின்ற படத்தில் படுற வாய்ப்பை வந்து யார் பெறா அப்படின்றது ஒரு காம்படிஷன். 7 ஊர்லேருந்துமே கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதில் நம்ம திருச்சியிலேருந்து ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க, எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். உங்களுடைய கிளாப்ஸோடைய ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சின்னா சின்னப்பராஜ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெடுஞ்சாலைன்ற படத்தில் பாடிட்டாரு, ஒரு தெலுங்கு படத்தில் பாடிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சூது கவும் படத்தில் கம் நா கம் கம் நாட்டிகோன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அதுதானே சார்? அதானே, அதான், அதையும் பாடியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு பாட்டு பாட வர வந்திருக்கிறாரு. நாங்கள் கிளம்பலாமா? நீங்கள் பாடுறீங்களா? என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஒரு நாட்டுப்புற பாடல், தென்றல் என்ற படத்திலிருந்து தாண்டவக்கோணை என்ற பாடல். பாட்டை கிளப்புங்க. வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோளு தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம் புத்தி மாட்டு தாண்டவ கோணே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோணே, சூப்பர். ஏ மாட்டு வாழ புடிச்சி மாட கோழல் கடுத்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா ஏ மச்சி நீ எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு ஆனந்திக்கு பிடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ள பாதியில புடிச்ச கிளி பாதியில பறந்துருச்சே பச்சை கிளி அது பறந்த பின்னே ஒத்த கிளி நாள செத்த கிளி தன 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 தன
கிசுக்குள்ளே ரகசியமா நான் குதிக்க பாஞ்சு பூடி ஜானே பாளையத்தா அகரங்கசாமி நேத்து கனவாக நாள நனவாக இன்று என் காலடியில் உருகுதடா மனம் எழுவுதடா வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என் போல் கண்டாருண்டா அதை கண்டு கொண்ட நானும் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு வீரட்ட பீரந்த பறை கைவிலங்கை ஓடிக்க ஒழிக்கும் பறை என் பாட்டே முப்பாட்டைகளோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டு எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது. கதை கதப்பா இருக்குது. நான் மறுபடியும் போறந்து வருவேன்டா. பத்திரமா பாத்துக்கங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. Thank you. நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். இல்ல நிஜமா ஒரு டெரர் 퍼ஃபார்மன்ஸ். இவர் பாட்னனால காத்து அடிச்சதா இல்ல காத்து அடிச்சதால இவர் பாட்னாரா? ஷாக் ஆயிட்டேன் போட கூடாது. சிலிர்த்துட்டேன் அப்படி போட்டுருக்கணும். ஓ அவர் வடிவேல் சார் பேசலையா? சரி அடுத்த படத்துல நடிச்சா நான் போய் பேசி வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் திஸ் ஈவினிங் க்கு நம்ம வந்தாச்சு. இன்னையோட மிகப்பெரிய செலிபிரிட்டி தி பிகெஸ்ட் செலிபிரிட்டி ஆஃப் திஸ் ஈவினிங் யாரு? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்ங்கறதால நீங்க கேக்குற ஒரு கேள்விக்கு இங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே வந்து உங்களுக்கான பதில சொல்லுவாரு. பட் அந்த கேள்வியை நாங்கள் தான் வந்து உங்கள் சார்பாக கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த கேள்வி விவேக் அவர்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கேள்வியை எங்களோட வாலண்டியர் ஒருத்தர் வருவாங்க கூட்டத்தில். அவங்கள்ட்ட நீங்கள் எழுதி கொடுத்தா போதும். இவர் தான் அந்த வாலண்டியர். சரிங்களா? வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் உள்ளே போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு என்னப்பா சிரிக்கிறீங்க? பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாரு உள்ளே போகிறது கேட்குற அவருக்குள்ள. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஷீட் கொடுப்பார். அந்த ஷீட்டில் நீங்கள் உங்களோட கேள்விகள் எழுதலாம். என்னென்னா ஒரு சின்ன விஷயம் தான், பெருசாக இல்லை. நீங்கள் எழுதுவீங்க, நாங்கள் அதுக்கு மிமிக்ரி கொடுப்போம், அவ்வளோதான். சரியா? தாயம்மாள் எழுதியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க படிப்போம், அவ்வளவுதான். அவர் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாரு. சோ 10 கேள்விக்கு தான் வந்து விவேக் சார் பதில் சொல்ல போறாரு. நல்ல சென்சிபிளான இன்டெலிஜென்ட்டான க்வெஸ்சன்ஸ் தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்குன்னு உங்களுடைய புக்ல இருந்து எதுவும் கேட்றாங்கப்பா? சார் வந்து புக்ல எல்லாம் பதில் சொல்றது இல்ல பதிக்கு. சரியா? அது வந்து உங்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே. அண்ட் இப்போ அவர் வரதுக்கு முன்னாடி ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து விவேக் சாரோட பல பல அச்சீவ்மெண்ட்ஸ் அவரோட சக்ஸஸஸ் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து காமெடியன்ஸ் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்குன்னு சில தோற்றம் இருக்கும். அவங்க என்ன வந்து சிரிக்க வச்சுட்டு போவாங்க இப்படி தான் வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் சிரிக்க மட்டும் அல்லாமல் சிந்திக்க வைக்கணும் அப்படின்ற அந்த வரிசையில் இடம் பிடிச்ச ஒரு காமெடியன் அப்படிங்கிறத விட ஒரு பெர்ஃபார்மர் ஒரு ஆக்டர் தான் வந்து சிந்திக்க வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சியிலே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. ஒரு ஈக்கோ டூரிசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோ கிரீன் அப்படின்ற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், மரக்கன்றுகள் வந்து திருச்சிக்கு சென்னையிலிருந்து வந்தீங்க நட்டு வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா பாருங்களேன். So please put your hands together to welcome Vivek sir. சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள். Come dance with me before you go. Come dance with me before you go. கிளாப்ஸ் பத்தாதே.
சொல்லுவோம், எவ்வளவு வயசானாலும் அவரோட அழகும் ஸ்டைலும் இன்னும் அவரை விட்டு குறையாது குறைஞ்சதே இல்லை சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தருணம் வந்தாச்சு. The stage is yours, Vivek sir. அவர் பேசுறத நம்ம கேட்கணும்னு அப்படியே ரெடியா காத்துட்டு இருக்கோம். சோ அவர்கான கேள்விகளை நீங்க தயார் பண்ணி வைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பதில் சொல்லுவாரு. And now the stage is Vivek sir's. Thank you. ஹலோ ஹலோ எல்லாம், டோன்ட் வரி பி ஹாப்பி. திருச்சியில் நான் எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்திருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு எழுச்சியான கிரௌடை நான் பார்த்ததே இல்லை. உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஐயையோ ஆனந்த மேன் பாடணும் போல இருக்கு. இதில் வந்து இந்த கல்லூரியுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் அனந்தராமன், இந்த கல்லூரியுடைய சேர்மன் திரு ரவி, இந்த கல்லூரியுடைய பிரின்ஸிபால் திரு டாக்டர் ஆர் முருகன், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஓ போடுங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் போய் பசங்களை பார்த்து பேசணுன்ட்டு, என்ன பேசுறதுனே தெரியல, ஆனால் ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லாருமே அஜித்துகளே, விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் என் பேச்சை கேட்க அமர்ந்து கொண்டிருக்கும் விஜய்களே, தனக்கு நிகரில்லாத அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணருமை தலைகளே, தக்கோரும் மற்றோரும் போற்றுகின்ற அளவிலே இந்த நாட்டிலே நல்ல பெயரை எடுக்க இருக்கின்ற தளபதிகளே, அவங்கள மட்டும் சொல்லி மற்றவங்கள சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஆங்காங்கே நளினமாக அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருக்கும் நயன் தாராக்களே, தித்திப்பாக என் பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் திரிஷாக்களே, லட்சணமாக அமர்ந்து என் பேரை பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் லட்சுமி மேனன்களே, அது பெரிய லிஸ்ட், உங்களுக்கு ஃபிகர் லிஸ்ட் வரிசையா சொல்லணுமா? சோ இல்ல இல்ல, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் உங்களை, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை யார் மறக்கிறது? ஆனா இன்னொரு சூப்பர் ஸ்டாரை பத்தி நான் கொஞ்ச நேரத்தில் பேசும்போது சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசலாம்? 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம், 25, என்ன ஏழை விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அதாவது பசங்களுக்கு பெண்களுக்கு எதை பற்றி பேசணுன்னாக்க, புடவையை பற்றி பேசலாம், நகையை பற்றி பேசலாம், இது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு பொண்ணுங்களை பற்றி பேசினாலே போதும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ சொல்லும்போது அஜித்களே விஜய்களேன்னு சொல்லும்போதெல்லாம் நீங்கள் பயங்கர கரவுலி எழுப்புனீங்க, நயன்தாரா திரிஷாங்கும் போதெல்லாம் கரவுலி எழுப்புனீங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்களெல்லாம் இந்த திருச்சியில் இந்த மகாலட்சுமி என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் என்று சொல்வதில் தான் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக ஒளிவிடப் போகிறது. எங்கே போனாலும் நாங்கள் மகாவோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல பேர் இருக்கு பாருங்க, அதைத்தான் இந்த நேரத்திலே உங்கள் கூட வந்திருக்கின்ற உங்கள் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை உங்களது கரவொலி மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
இப்போ இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஹாய், ஹலோ. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் கரவுல் எழுப்புறாங்க. ஆவா சஞ்சி, ஆவா சஞ்சிங், ஆவா சஞ்சி. அவருக்கு ஏதோ எங்கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமா? ஆமாம், கேட்டு போறேன்ட்டு வந்திருக்கிறார். ஆமாம் சார். என்ன, உங்களையே நம்பி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எங்கூட 15 வருஷமா இருக்கிறியே, உனக்கு நான் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒன்றும் பண்ணலை. அதே தான் அவங்களுக்கும். அதாவது இந்த காலத்து மாணவர்களுக்கு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கருத்தே கிடையாது, அவன் நமக்கு கருத்து சொல்லுவான். அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே நான் மகாலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியிலே பார்க்கிறேன். ஆகவே அவங்ககிட்டே நான் பேசிக்கிறேன். பேசுங்க சார். என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை பெருமையா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். உன்னை பற்றியா? சரி, நேஷ்னல் அவார்டு ஒரு 4 அவார்டு, தேங்க்ஸ். ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஒரு 3, தேங்க்யூ சார். தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது ஒரு 5, தேங்க்யூ சார். வாங்கியிருக்காருன்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் இன்னும் ஒன்றும் வாங்கலையே. வாங்கின உடனே அதெல்லாம் பேசுவோம். கேரியான் சார், தேங்க்யூ. பேசுங்க, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டான். ஆக பசங்ககிட்ட ஃபிகரை பற்றி பேசலாம், சரக்கை பற்றி பேசலாம், ஆனால் ஃபிகரே சரக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் அது மாதிரி இருக்குமா? ஆனால் அது பேசுவது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும், சினிமா மூலமாக, ட்ராமா மூலமாக, நிகழ்ச்சி மூலமாக, எங்கெங்கேயோ பேசலாம், வேறு மேடையில் பேசலாம். ஆனால் இது நீங்கள் படிக்கின்ற புனிதமான மகாலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரி. ஆக காமெடியாகவும் பேசணும், ஆனால் அதே நேரத்தில் அதில் சின்ன மேட்டரும் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? ஓகேயா? ஓகேயா?